ஐயா வணக்கம். நரம்பு தளர்ச்சி, சிலர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சிலருக்கு வந்து கைகள்லாம் கொஞ்சம் அப்படியே நடுங்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நரம்பு தளர்ச்சி நீங்கி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னங்க செய்யணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அன்பே சிவம், நான் உங்கள் மெய்கறி சுகுமார். நரம்பு தளர்ச்சி என்பது வந்து பாருங்கள், வயதானவங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிறது இல்லாமல் இன்றைக்கி வந்து நடு வயதில் இள வயதில் இருக்கிறவங்க எல்லாமே கூட இந்த நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்படுவதை காண்கிறோம். அதுக்கு நிறைய விஷயங்கள் காரணமாக இருக்குங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அளவுக்கு அதிகமாக பிராணசக்தியை விரயம் செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு விரைவாக நரம்பு தளர்ச்சி வரும். இப்போ பிராணசக்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம உடம்புக்குள்ளே ஆற்றல் இருக்குது, உயிர் ஆற்றல் இருக்கு இல்லைங்களா. இந்த உயிர் சக்தி என்பது தான் நமக்கான ஒரு ஸ்டோரேஜுங்க, எனர்ஜி பேக்கப். நம்மளுடைய பேக்கப்பே எதுன்னு கேட்டிங்கன்னா பிராணசக்தி தான். இது எந்த அளவுக்கு நாம் தக்க வைத்து கொண்டிருக்கிறோமோ அதை பொறுத்து நம்ம ஆரோக்கியமாக வாழ்வோம். இப்போ இந்த பிராணசக்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கல்லீரலில், மண்ணீரலில், நம்முடைய தலைப்பகுதிகளில், இங்கெல்லாம் வந்து மிகுதியாக தேக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று இந்த பிராணசக்தி, உயிராற்றல். நம்ம கண்கள் வழியாக கூட பிராணசக்தி விரயமாயிட்டு தான் இருக்குங்க. இப்போ நான் உங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, இதன் வழியாகவும் பிராணன் என்பது, பிராணசக்தி என்பது செலவழிக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த செலவழிக்கக்கூடிய சக்தியை வந்து நான் ஈடுகட்டுற அளவுக்கு நான் ஏதோ ஒன்று மற்ற வேலைகளை செய்துட்ருக்கணும் இல்லையா. அவ்வளோ சத்துள்ள ஆகாரங்கள் சாப்பிடுவது, சத்துள்ள என்ன சொல்கிறீங்க உணவு முறைகள் எல்லாம் பின்பற்றி கொண்டு வருவது, பயிற்சிகள் செய்வது, மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி, இதெல்லாம் அதாவது எனர்ஜி கெயின் பண்ணிக்கிற மாதிரி என்னெல்லாம் உண்டு அதெல்லாம் செய்யணும் இல்லையா, ரைட். ஆனால் விரயம் செய்வது என்பது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைய காலத்தில் இரண்டு விதமாக விரயம் நடக்கிறது. இன்றைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிராண விரயம் நரம்பு தளர்ச்சிக்கு காரணம், முதலாவது வந்து விரயம் கேட்டிங்கன்னா, உடம்புக்கு தீங்கு செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள், போதை பழக்க வழக்கங்கள்னு சொல்லாமா, மது போதை பழக்க வழக்கங்கள், இந்த இது இல்லாமல் புலன் நுகர்ச்சி அதிகமாக இருக்கிறது, சுய இன்பம் செய்து கொள்வது ஆணோ பெண்ணோ, இது எல்லாமே, இது அனைத்துமே என்ன கேட்டிங்கன்னா, பிராணனை நீங்கள் எந்த அளவுக்கு செலவு செய்கிறீங்களோ பாருங்கள், நீங்கள் சுகம் என்று நினைக்கக்கூடியது அனைத்துமே பிராணனை அதிகம் விரயம் செய்யும். நீங்கள் எதையெல்லாம் நல்லது நல்லதுன்னு நினச்சி அதிகமாக பயன்படுத்துகிறீங்களோ அது பிராணனை செலவு பண்ணுதான். இது வந்து பார்த்திங்கன்னா நரம்புகளில் தளர்வை உண்டாக்கிக்கிறது. அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம உணர்ச்சி வசப்பட்டு கொண்டே இருப்பது. சில பேர் வந்து எதுக்கு எடுத்தாலும் சரிங்க பயங்கரமாக உணர்ச்சி வசப்படுவாங்க, ரொம்ப ஷார்ட் டெம்பர்னாலும் சொல்லுவாங்க இல்லையா, அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே இதாகிறது. பாருங்க, ஒரு கோபப்படக்கூடிய ஒரு மனிதனை பார்த்துருக்கீங்களா, ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துவான், கத்துறாங்க இல்லையா, கத்துனதுக்கப்புறம் பாருங்க கை காலம் நடுங்கும். என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய சேமிப்பில் இருந்த பிராணசக்தி அனைத்து மொத்தமாக அப்படியே காலி ஆயிடுச்சு. இந்த சேமிப்பில் எவ்வளோ இருந்திருக்குமோ, முதல்ல ஒரு ஸ்டோரேஜ் எனர்ஜி இருக்க வரைக்கும் ரொம்ப ஸ்டடியாக இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் காலியானதுக்கப்புறம் பாருங்கள் கைகாலாம், அந்த கோபப்பட்டு முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் கைகாலாம் உதறும், கொஞ்சம் நேரம் ஆகும் அதை நிற்கிறதுக்கு. அப்போ பிராணம் விரயம் எப்படியெல்லாம் நடக்குதோ அதை பொறுத்து நரம்பு தளர்ச்சி வந்துவிடும், சரிங்களா. இப்போ வயதானால் வரக்கூடியதெல்லாம் இப்போ வருது அப்படின்னா, அவ்வளோ பிராணனை இப்போவே செலவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு தீர்வு என்னங்க, போதை பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருக்குன்னா ஒரு மனிதன் அதிலிருந்து வெளியில் வந்துடணும். அதேமாதிரி புலன் நுகர்ச்சி, இப்போ என்ன சொல்கிறது, சுய இன்ப பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது, அதை வழியாக சக்தி நிறையா வெளியில் போயிட்டுருக்கு அப்படின்னா அதை ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே ஒரு நார்மலுக்குள்ளே கொண்டு வரணும். தேவையற்ற கோபம், ஆக்ரோஷம் இதெல்லாம் இருக்குது, இது எல்லாம் தேவையற்றது அப்படின்னா கண்டிப்பாக நிறுத்திடணும். அவசியமானது பாருங்கள், சினம் தவிர்த்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேதாத்திரி மகரிஷியர், அதை முடிந்த வரைக்கும் கோபப்படாமல் தவிர்த்து கொள்வது, அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்வதற்கு என்ன வழியோ அதை செய்யலாம், தியானங்கள் பயிற்சி செய்யலாம். இது மாதிரி எளிமையான பயிற்சி முறைகளில் நீங்கள் உங்கள் உடலையும் மனதையும் செம்மையாக வைத்து கொள்ள முடியும். நாம் இதிலிருந்து கூடுதலாக சில குறிப்புகள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த சந்தனாதி தைலம் அப்படின்னு ஒன்று கிடைக்குங்க, சந்தனாதி தைலம் உடல் முழுவதும் பூசி குளிப்பதற்கு நீங்கள் பயன்படுத்தலாம், எண்ணெய் குளியல் மாதிரி. இது உடலையும் மனதையும் புத்துணர்வாகவும் வச்சுருக்கோம். உங்களுடைய நரம்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீற்றத்தில் இருக்கிறதுனா, அந்த நடுக்கத்திலெல்லாம் இருக்குதுன்னா அதை சாந்தப்படுத்தி சமநிலைப்படுத்த உதவி செய்யுங்க. அத்திப்பழம்னு ஒன்று இருக்குங்க, நாட்டு மருந்து கடையில் ட்ரை ஃப்ரூட் எல்லாம் விற்கிறாங்க இல்லையா, அந்த கடைகளில் வாங்கினீங்கன்னா சாப்பிட்லாம். அத்திப்பழம் தினசரி இரண்டு மூன்றோ இன்றைக்கி வந்து சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா, நரம்பு தளர்ச்சிக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக அது அமையுங்க. வசம்பு இருக்குது இல்லைங்களா, வசம்பை பொடியாக செய்து வைத்து கொள்ளுங்கள், வசம்பு பொடி கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளே. இதை வந்து பனை வெள்ளமோ கருப்பட்டியோ சேர்த்து
நீங்கள் தினசரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தேன்லேயோ அல்லது நெய்லேயோ கலந்து சாப்பிட்டு வரலாம். வசம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக நரம்புகளுக்கு புத்துணர்வு தரக்கூடியது. அதுக்கப்புறம் அஸ்வகந்தா அப்படின்னு இருக்குங்களே, அமுக்கரா அல்லது அஸ்வகந்தா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இது சூரணமாக கிடைக்குதுங்க, லேகியமாகவும் கிடைக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நரம்புகளுக்கு புத்துணர்வு தரக்கூடியது, நரம்பு நடுக்கங்களையெல்லாம் உடனே நிறுத்தக்கூடியது. இதில் மேற்சொன்ன மூன்றில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் கடைபிடித்து கொண்டு வாருங்கள். நரம்பு தளர்வு என்பது போயிடும், நரம்பு தளர்ச்சியை நீக்கிவிடலாம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். புச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய பல்வேறு விதமான உடல்நல பாதிப்புகளுக்கு விதை சிகிச்சையின் மூலமாகவே நாம் தீர்வு காணலாங்க. இப்போ எந்தெந்த ஒரு தொந்தரவாக இருந்தாலும் சரிங்க, இந்த சுஜோக் விதை சிகிச்சையின் மூலமாக நம்முடைய கைகளில் பாருங்கள், நம்முடைய உள்ளங்கைகள் இருக்குது இல்லையா, உள்ளங்கை பகுதியிலே உடம்புல எந்த பகுதியில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்முடைய உள்ளங்கையிலேயே குறிப்பிட்ட இடத்துல இந்த சில விதைகளால் இருக்குங்க, அதுக்கான தேர்வு செய்யப்பட்ட விதைகளை ஒட்டுவதன் மூலமாகவே நம்முடைய உள் உறுப்புகள் வரக்கூடிய, வெளி உறுப்புகள் வரக்கூடிய பல்வேறு பாதிப்புகளை நாம் சரி செய்து கொள்ள முடியுங்க. அப்போது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கள் வரைக்கும் வரக்கூடிய பல்வேறு பாதிப்புகளுக்கு இது ஒரு சுய சிகிச்சை கலையாக நீங்களே கற்றுக்கொண்டு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப எளிமையானது, ரொம்ப மிக சுலபமானது. இந்த கலையை யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். ஆக இந்த கலை பார்த்திங்கன்னா வரக்கூடிய அக்டோபர் மாதம் 18, 19, 20 ஆகிய 3 தினங்கள் கூகுள் மீட்டில் ஆன்லைன் வகுப்பாக நடைபெற இருக்குங்க. டைமிங் பார்த்திங்கன்னா 7 மணிலிருந்து 9 மணி வரைக்குங்க. இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசியில் உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள். பயிற்சி வகுப்பில் பங்கேற்க நன்கொடை ₹1000 மட்டுமே. இந்த வகுப்பில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.